பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் ஆண்டனி. நாம் வந்து இந்த தேர்தலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த மணிகண்டன் என்பவன் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். வெறும் வாய் திறந்தால் பொய்யை பேசிக்கொண்டு வருகிறான் அவன். இந்த காவிகள் சரித்திரத்தையே புரட்டுகிறார்கள். இவனுடைய குரு என்று சொல்லுகின்ற அர்ஜுன் சம்பத் என்றவன் வாய் திறந்தாலே போய் தான் பேசுகிறான். இந்தியா சரித்திரத்தை, அதாவது இந்தியாவில் சரித்திர வல்லுநர்கள் ஆராய்ந்து எழுதப்பட்டதையும் நடந்ததையும் எல்லாவற்றையும் மூடி மறைத்து பார்ப்பன கைக்கூலியாக நடந்த எல்லா சரித்திரத்தையும் இவர்கள் மறைத்து பேசுகிறார்கள். அதுதான் இவனுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த மணிகண்டன் என்ற கக்காவும் அதுதான் வாந்தி எடுத்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நேற்று ஒரு மணி நேரம் அந்த என்ன சொல்கிறது டைரக்ட் ரிலேன்னு சொன்னது இன்றைக்கி காலையில் போட்டதில், மெக்காலே என்பவன் தான் எல்லாம் செய்தான், மெக்காலே என்பவன் தான் எல்லாம் செய்தான். மெக்காலே என்பவன் திருவிதாங்கூர் மகாராஜானிடத்தில் சொல்லி நீங்கள் இப்படியெல்லாம் வரி வசூலிக்குங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அப்புறம்தான் அந்த திருவாங்கூர் மகாராஜா என்ன பண்ணாராம், நாடார்களுக்கு மாறை மறைக்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தாராம். இவன் ஒரு ஃப்ராடு நம்பர் ஒன் பொய், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சது போல் நடிக்கிறான். ஏதாவது சொல்லி அரசியலுக்குள்ளே வந்து லட்சங்கள் சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குறான். இப்போ வீடை கட்டியாச்சு, வண்டி கொடுத்துட்டாங்க பார்சஸ்காரங்க, இவன் சம்பாதிச்ச காசாது இல்லை, ஈமு கோழியில் சாரங்காய் திருடுதான் காசான்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் மூடி வச்சு இப்போ கொண்டாடுற போல இருக்குது வெளியில். எதுவாக இருந்தாலும் சரி, இவன் ஒரு உலக ஃப்ராடு, அதில் சந்தேகமே இல்லை. ஈவு இரக்கம் இல்லாதவன். அதனால தானே பொள்ளாச்சி அந்த பெண்வாணிப கேஸில் இந்த மாதிரி ஒரு பதிலை போட்டிருக்கிறான் அவன். ஏனென்றால் அவன் இதெல்லாம் அனுபவிக்கிறவன். அவர் சொல்கிறேன் பாருங்கள், மெக்காலே மெக்காலே வந்து இங்கத்தி ஒரு கலெக்டராக வந்து மேயராக, அதாவது பிரிட்டிஷ் கவர்னராக வந்து இங்கத்தி அந்த கல்வி சிஸ்டத்தையே மாற்றினா. இங்கே எப்படி கல்வி சிஸ்டம் இருந்தது, குருகுலத்தில் வரும் பார்ப்பனர்களும் நாயர்களும் உயர்ந்த ஜாதிகள் மட்டும்தான் படிக்கணுமே தவிர மற்றவர்கள் படிக்கக்கூடாமல் இருந்தது. வெள்ளக்காரம் வந்ததுக்கு பிறகுதான் எல்லாரும் படிக்க ஆரம்பித்தார்கள். அடா முட்டாளே, வெள்ளக்காரன் இந்தியாவுக்குள் கால் எடுத்து வைக்கிறதே 1757 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவன் சட்டம் அவன் மெதுவாக மெதுவாக ஆட்சி தொடங்கி தென்னிந்தியாவுக்குள் அவன் ஆட்சி வருகிறது எப்போ, 1795. நீ என்ன ஸ்கூல் போயிருக்கியா, படிச்சிருக்கியா, 1795 தான் சவுத்துக்கு வரான், தென்னிந்தியாவுக்கு வரான், கொச்சி அப்புறம் திருவிதாங்கூருக்கு வரான். நீ சொல்கிற மெக்காலே என்றவன் இந்தியாவுக்கு மேயராக இல்லைன்னா கலெக்டராக வந்திருக்கிறது, கவர்னராக வந்தது லார்டு மெக்காலே என்றவர் எப்போ, 1835. எப்போ, 1835. ஆனால் முதல் தோல் சீலை போராட்டம் நடந்தது எப்போ, 1822. நீ என்னடா சரித்திரத்தை படிச்சிருக்கிற, நீ யாருக்கு கைக்கூலியாக இருக்கிற, நீ இந்து ஜனங்களுக்காக வாழ்கிறியா இல்லை நாடார்களுக்காக இருக்கிறியா, ஏன்டா நீ இந்த மாதிரி பொய் பேசுகிற, பொய் பேசுறதுக்கு உனக்கு தனி லைசன்ஸா, நாடார் சமுதாயத்துக்கு பொய் தான் சொல்லி கொடுக்கணுமா, என் நாடாரில் இருக்கிறவங்களை இழிச்ச வாயங்களா, அவனுக்கு இந்த வரலாறு தெரியாதா, மக்காலே என் சொல்லி கொடுத்தது, அறிவு கெட்டவனே. இதில் வேற இவர் நேர்காணை என்னும்போது என்னது நேரலையா, இவர் பெரிய த மன் கி பாத்து சொல்கிறார் ஒருத்தர் மோடி அந்த மாதிரி இவர் மன் கி பாத்து பேசுகிறார். இந்த கூட்டமே காவி கூட்டமே போய் தான் பேசுகிறாங்க போல இருக்கு. இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் பார்த்தோன்னா இந்து ஜெயினுக்கு காவி மயமாக தான் வரலாறை சொல்லி கொடுக்குறாங்க. இருக்கிற உண்மையான வரலாறெல்லாம் பொய்யாக மாற்றி இவங்க சொல்கிற வரலாறு ஏற்றுக்கணும். இதில் வேறு சுஷ்மதா சரா சொல்லியிருக்கு, இந்த என்ன சொல்கிறது பகவத்கீதை நேஷ்னல் புக் ஆக்கணுமா,
அந்த காம கொடூரமான புத்தகத்தை நேஷனல் புத்தகமாக்கணுமா? அந்த கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை கண்டு இந்த காவிகள் சொல்லுகின்ற அத்தனையும் போய், இந்த மோதியிலேருந்து இவனை வரைக்கும் உண்மையாக இவங்க பேசவே மாட்டாங்க. இன்னும் பழமொழி சொல்லுவாங்க, ரெண்டு விஷயத்துக்கு தான் வாய் திறப்பாங்களாம், ஒன்று சோறு சாப்பிட்றதுக்கும் அப்புறம் போய் பேசுகிறதுக்கும். அந்த மாதிரி தான் இவனும். நாடார் சொந்தங்களே, நீ நாடார் சொந்த நாடா சொந்தக்காரடா, நீ மெக்கால் எப்படா இந்தியாவுக்கு வந்தது? 1835 தானே மெக்கால் இந்தியாவுக்கு வந்தது. அவர் இங்கே வந்து இங்கே சிஸ்டத்தெல்லாம் பார்த்தார்ல, 1835 அவர் வரார். அதுக்கப்புறம் தான் இந்த சிஸ்டத்தெல்லாம் பார்த்து அநேக விஷயங்கள் அவர் செய்கிறார். புது பெரிய எஜுகேஷன் சிஸ்டத்தையும் சேஞ்ச் பண்ணுறார் அவர். வெள்ளக்காரன் தென்னிந்தியாவுக்கு வருகிறதே 1795. ஆனால் இவன் சொல்கிறான் இது மெக்காலே செஞ்சதுண்ணா, அந்த தோல் சீலையெல்லாம் போடக்கூடாதுன்னு. வர்ணாசிரமத்தின்படி மனு நீதியின்படி பார்ப்பன நம்பூதிரிகள் என்று சொல்லுகின்ற பிராமண கொடூரர்கள் செய்த கொண்டு வந்த சட்டம் இது. 18 சமுதாயத்தை மாற்றி வைத்தாங்க அவங்க. அந்த 18 சமுதாயத்தில் ஒன்று தான் சாணார், இன்னைக்கு நாடார்னு சொல்லுகின்ற சாணார். அப்புறம் பறவர், இழவர், முக்குவர், கமாலர், புலையர், பாணியர், வண்ணார், காணி, அரையன், இப்படி கிட்டத்தட்ட 18 இருக்குது. இவங்க யாரும் முழங்கால் கீழே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேட்டி கட்டக்கூடாது, இடுப்புக்கு மேலே துணியை போடக்கூடாது. இது வெள்ளக்காரன் கொண்டு வந்ததா? அறிவு கட்டவனை ஏன்டா போய் சொல்கிற, நீ உண்மை சொல்டா, உண்மையை சொல். அப்புறம் உன்னுடைய இந்துத்துவம் கொண்டு வா, உண்மையை சொல்லி இந்துத்துவம் கொண்டு. அதுவும் உன்னால், உங்கள் அப்பனாலே முடியாது, உன் பாட்டினாலே முடியாது. நீ பச்சை மாளுக்கு பிறந்தவனா? நீ அந்த ஆள் ரொம்ப கண்ணியமானவன்று தான் காணியாய சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி போய் பேசுகிற நீ? மக்கள் எப்போ வந்தவர்? இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுன்னா உனக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கணும். நீ அது கூட நீ போகல. உனக்கு சொல்கிறதெல்லாம் இந்த காவிங்க சொல்கிற பொய், இந்த பிராமணரை சொல்லுகின்ற பொய்க்கட்டு கதைகள், பொய்க்கட்டு கதை. ஒருத்தர் சொல்கிற அரசியல் சம்பத்து, வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி 39% ஜனங்கள் படித்தாங்களாம். எந்த ஜனங்கள் படித்தாங்க 39%? தாழ்த்தப்பட்ட ஜாதிகளா? பிராமணர்களில் 39%, உயர்ந்த ஜாதிகளில் 39%, மற்றவங்களுக்கு 0%. பொய் பித்தலாட்டக்காரர். எந்த ஸ்கூல் கட்டினீங்க, எந்த காலேஜ் கட்டினீங்க நீங்கள்? எல்லாம் குருகுல சிஸ்டம்னு படிச்சிருந்தாங்க. தோல் சீலை மறப்பு போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாடார் நாடார்னு சொல்லிட்டு வரேன், ஹிந்து நாடார் ஹிந்து நாடார்னு. ஏ, நீ சோறு தின்றியா இல்லை மனு கழிவு தின்னியா? நாடாருன்றவங்களை கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, தெரியுமா உனக்கு? நாடார்கள் கோயில்களுக்குள்ளே போகக்கூடாது, வெளியில் தான் நிற்கணும். அது வெள்ளக்காரன் கொண்டது சட்டமா? முதல் இந்திய சரித்திரத்தில் 1890 தான் திருச்சூளி என்ற இடத்துல நாடார்களும் மற்ற தாழ்த்தப்பட்ட பஞ்சமர்கள், தீண்டத்தகாதவர்கள், பார்க்கத்தகாதவன் சொல்கிறவர்கள்லாம் சேர்ந்து திருச்சூளி என்ற இடத்துல உன்னுடைய ஹிந்து கோயில் ஏறுறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஏன் நாங்கள் ஏறக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அதே 1890 தான் காளையார் கரசுகுளம் என்ற இடத்துலையும் இந்த போராட்டத்தை பண்ணாங்க, அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் திருச்சூளின்ற இந்த இடத்துல பண்ண போராட்டத்தில் அவங்க பிடிபடலை. ஆனால் காளையார் கரசுகுளம்ன்ற இடத்துல அதே வருஷம் அவங்க செய்த போராட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மேலே ஃபைன் போட்டாங்க, அவங்களால கட்ட முடியல. அப்போ ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிட்டாங்க, நாங்கள் கோயிலுக்குள்ளே ஏனைய பார்க்க தாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க பேசாமல் இருக்கலை. அவங்க மறுபடியும் போராட்டத்துக்குள்ளே போனாங்க. 1897 கமதின்ற இடத்துல கோயிலுக்குள்ளே ஏறி போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அந்த கோயிலில் தீட்டுப்பட்டதுன்னு சொன்னாங்க. உன்னை நாடாருக்கு கையில் கிடச்ச பிச்சு எடுத்துருவாங்க. உன்னுடைய ஃப்ராடு பொய்யை கேட்டு கோயிலுக்குள்ளே ஏற்றலடா. நீ எல்லாம் ஏறுடா ஹிந்து, நீ ஹிந்துவாக இருந்தால் கோயிலுக்குள்ளே ஏற்றிருக்கணும்ல உன்னை. 1897 கமதி கோயிலில் வந்து கோயிலுக்குள்ளே ஏறி போராட்டம் பண்ணுறது, அது ஏறி போராட்டம் இல்லை, ஏறுறதே ஒரு போராட்டம், பெரிய ஒரு சாதிப்பு.
உடனே அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து ஏறினாங்க இந்த கோயிலே தீட்டுப்பட்டாச்சுன்னு சொல்லி நிறைய பேரை கெட்டி அடித்து உதச்சி என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல மேற்கு பக்கத்தில் இருக்கிற செவரை கெட்டிட்டாங்க. இனிமேல் அந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ஏறுனதே மேற்கு பக்கத்தில் ஏறினாங்க. மேற்கு பக்கத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, செவரை வச்சு கெட்டுன்னு கெட்டி அந்த என்ன சொல்கிறது தீட்டுப்பட்டுடுச்சுன்னு சொன்னேன். எதுக்கு? அந்த கல்லு கடவுள் தீட்டுப்பட்டுடுச்சான் நாடாரங்க உள்ளே போனதுக்கு. நீ சோறு தானடா தின்ற, நீ நாடார் சொந்தங்களே, இன்னும் நாங்கள் இந்துக்கள் இருக்கோம், எதுக்குடா உனக்கு இந்த கன்றாவி, நீ கால் வச்சா கோயில் தீட்டுப்பட்டுடுன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல? கமதின்ற இடத்துல. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, பிரச்சனை பெருசான உடனே இந்த சங்கராச்சாரியர் அவர்களெல்லாம் கொஞ்சம் பேர் வந்து, இல்லை இது வந்து துவேதம் இல்லை, இது கோயில் இந்து கோயில் வந்து அத்வைதம், அதாவது ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கிறதல்ல, கடவுள் மனுஷன்லாம் ஒன்று தான், இது அத்வைதம், பிரிக்க முடியாதது அப்படியெல்லாம் சொல்லி நாமெல்லாம் இந்துக்கள் தான் அப்படி இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் சமாதானம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கோயிலினுடைய மேற்கு செவரு உன்னால் உடைக்க முடியுதா, இல்லை உன் கூட்டத்தாரால் உடைக்க முடியுதா, இல்லை அர்ஜுன் சம்பத்தால் உடைக்க முடிஞ்சுதா, ஹிந்து முன்னணியால் உடைக்க முடிஞ்சுதா? உடைக்க மாட்டிங்கடா நீங்கள், பார்ப்பன கைக்கூலி தானடா நீங்கள். அவங்ககிட்டேருந்து காசு வாங்கி வண்டியும் அதே மாதிரி வீடும் கட்டுறீங்க நீங்கள், மற்றவங்களை காட்டி கொடுத்த எட்டா இப்போ பரம்பரை. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் அந்த மேற்கு செவரை உடச்சி காட்டுயா, முன்ன இருந்த அந்த வழி இருந்ததில்ல கம்மதின்ற கோயிலில் மேற்கு பக்கம் ஏன் செவத்தை வச்சு கட்டின நீ சொல்லு. உனக்கு நான் இது ஒரு சவாலாக வைக்கிறேன், ஏன் அந்த செவத்தை கட்டினாங்கன்றது நீ சொல்லணும். நீ எத்தனையோ வச்ச மான ஈன சூடு சொரணம் உனக்கு இல்லை, ஒன்று கூட நீ பதில் சொல்லலை. நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் வந்து போட்டியாக பேசிக்கிட்டு வரேன், உனக்கு கொஞ்சம் கூட சொரணம் இல்லாதவன், அதனால் உன் பேரை சொல்லி நான் சொல்லும்பொழுது அட்லீஸ்ட்டு 10 பேராவது கேட்குறாங்க. நிறைய பேர் நேற்று போட்ட பதிவுக்கு பிரியமானவர்களை ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் சொல்கிறது இதுதான் எங்களுக்கு புரியுது, இவன் எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு, எங்கள் ஊரில் இவன் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இப்போ சில லேடிஸுங்க ஃபோன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன், கமதின்ற ஊரில் இருக்க அந்த கோயிலுக்கு மேற்கு வாசல் வந்து மூடி வச்சுருக்காங்க யாரும் வரக்கூடாதுன்னு. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா, நீ ஒரு நாடார் குலத்தில் பிறந்தவனாக இருந்தா, நாடார் ரத்தம் உனக்கு ஓடுறதா இருந்தா, முடிஞ்சா நீ அந்த மேற்கு செவரை உடச்சி காட்டுற. இது நாடார்கள் மற்ற 18 ஜாதிகள் ஏறி அந்த விக்கிரகத்துக்கெல்லாம் தீட்டுப்பட்டதுன்னு சொல்லி மறைச்சது, அது கட்டின செவரு. இன்னை வரைக்கும் அதை உடைக்கலை யாரும், ஏன் உடைக்க மாட்டாங்க? இவங்கெல்லாம் பார்ப்பன கைக்கூலிகள், இவங்க பிராமணனுக்குன்னு தாங்கி நடக்கிறாங்க, அவனுக்கு கோமணம் கட்டிட்டு நடக்கிற கூட்டம் இவங்க, அவன் போடுற பிச்சில் வாழ்கிறவன், இவனை உழைச்சி சாப்பிட்றவனா இவன். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 1939 தான் மதுரை மீனாட்சி கோயிலுக்கே உள்ளே போகிறாங்க இந்த 18 ஜாதியும், ஜாதியில் இருக்கிறவங்க போகலான்ற சட்டம் வருது. எப்போ? 1939, அதுவும் மெக்காலே கொண்டு வந்ததா, அதுவும் வெள்ளக்காரன் வேண்டான்னு வச்சானா? பொய் சொல்லும்போது நாக்கு கூசல உனக்கு, நீ நாக்கு, நீ என்ன இப்போல்லாம் எல்லாம் அந்த காலத்து மாதிரி சூத்திரம் படிக்கக்கூடாது, பிராமணன் சொல்கிறது கையை கட்டி கேட்கணுன்ற காலம் நினச்சியா? இப்போ எல்லோரும் படிக்கிறாங்க, புக்கை வாசிக்கிறாங்க தம்பி, நீ சும்மா இந்த உன்னுடைய இந்த உடால்ஸ் எல்லாம் விடாதீங்க, உனக்கு அரசியலில் நிற்கணும். பெருசாக இவர் சொல்கிறார், கன்னியாகுமரியில் நமது சிங்கம் பொன்றாக நிற்கிறார், அதனால நான் நாங்கள் கால் வைக்க வேண்டாம்னு நினச்சேன். ஏன்னா இவர் கால் வச்ச உடனே அப்படியே வாயில் வருது பேசுகிறதுக்கு, நல்லா கர்த்தர் மேலே பயம் இருக்கிறதுனால அது பேச முடியாமல் இருக்குது. இவெல்லாம் ஒரு குடும்பத்தில் பிறந்தவனா இவன், பொன்றாவும் இவரும் ஈக்குவலு, ஏன்னா பொன்றா நிற்கி தான், அதனால் ஆளுங்க சொன்னாங்களாம் நீ அங்கே வைக்க வேண்டாம், திருநெல்வேலியில் நான் நிற்கிறேனா, போய் துண்டை போட்டு அம்மா தாயின்னு உக்காடுறா இல்லையா? உனக்கு ஏன், நீ காசு சம்பாதிக்கிறது எத்தனையோ வழி இருக்குது, உன்னுடைய சொந்த ஜனங்களை காட்டி கொடுத்து நீ காசு சம்பாதிக்காத, புரியுதா? உன்னுடைய சொந்த ஜனத்தை காட்டி கொடுத்து நீ காசு சம்பாதிக்காத, நீ ஒரு எட்டையப்பன், நீ ஒரு ஹிந்துக்கும் சொந்தக்காரன் கிடையாது, சொந்தமும் கிடையாது, ஒரு தமிழனுக்கும் நீ லாய்க்கு இல்லாதவன். நீ வரலாறே பார்ப்பனன் சொன்னது பிரியமானவர்களுக்கு இதில் என்ன தெரியுது, இவன் அந்த 1 ஹவர் நேற்று பேசுறது போட்டிருக்கிறான், ஹிந்து சொந்தங்களே தமிழ் சொந்தங்களே
நீங்கள் பாருங்கள், இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இவன் பார்ப்பனை என்ன பேசுறதுன்னு வாய் தடான்னு சொல்கிறானோ காசு கொடுக்குறான் அது பேசுறதுக்குன்னு கைக்கூலி. இவன் தமிழ் சொந்தமோ ஹிந்து சொந்தமோ கிடையாது, அப்பேற்பட்ட ஃப்ராடு இவன். சரித்திரத்தை மாத்திரம் பாருங்கள், மெக்காலே வந்தது எப்போ, அவர் வந்தது 1835 தோல்சீலை மறுப்பு போராட்டம் நடத்தினது எப்போ, முதல் இதில் 1822. அப்போ என்ன போய் சொல்கிறான் பார், வெள்ளக்காரன் வருகிறது 1795, அதுக்கு முன்னாடி எத்தனை போராட்டங்கள் நடத்தினார்கள், 1895 கொச்சிக்கு வரார், அப்புறம் தான் திருவாங்கூர் போகிறார் இந்த வெள்ளக்காரங்கள்லாம் ஆட்சிக்கு. இந்தியாவுக்குள்ளே கால் வைக்கிறது 1757 ஆட்சி பிரகாரமாக. இவை இந்த சரித்திரத்தையே மூடி மாக்கிறான். பிரியமானவர்கள், இது உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் புரிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இதை இல்லைன்னா அந்த காவிகளுடைய பொய் சரித்திரம்தான் ஜனங்க நம்புவாங்க. பாருங்கள், கிருஷ்ணன் பிறந்தார் ராமன் பிறந்தார்னு சொல்லி 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 அதை சரித்திரமாக்குறாங்க. பாருங்கள் அந்த பொய் கட்டு கதையை, தங்களுடைய சுய நீதிக்காகவும் சுய வாழ்க்கைக்காகவும் கட்டமைக்கப்பட்ட கள்ள கெட்டு கதை இந்த அவதார கதையும் இந்த வேதாந்த கதைகளெல்லாம் இப்போ அது உண்மைன்னு சொல்கிறாங்க. 9வது அவதாரத்தில் இருந்த கிருஷ்ணனை 8வதுக்காக தள்ளிட்டாங்க. அப்போ 432,000 வருஷத்தையே இவங்க அழிச்சிட்டாங்க. புத்தனை பாருங்கள், இவங்களுடைய விஷ்ணுடைய அவதாரம்ட்டாங்க புத்தனை. 1830 பிறந்த குட்டிச்சாமியை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சம்ஸ்கிருத விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர் தான் விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம் வைகுண்டநாதர்னு சொல்லி அகல திருட்டு வைகுண்டநாதர் ஆகிட்டாங்க இவங்க. அவர் ஆக்சுவலாக 1830 பிறந்து இந்த உயர் ஜாதிக்காக எதிர்த்து போராடினவர், பிராமணர்களுக்காக எதிர்த்து போராடினவர், உயர்ந்த ஜாதிகளத்தில் வேலை செய்வதற்கு உயர்ந்த கூலி கிடைக்கணும்னு சொன்னவர். நீயே கடவுள், நீயே உன்னையே நீ தெரிந்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடியே நீ பார்த்து நீ பூஜை பண்ணு, யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் என்றெல்லாம் கொண்டு வந்து இந்த உயர் ஜாதி அந்த சட்ட திட்டங்களே உடைத்தவர், ஹிந்துக்களுக்கு எதிர்த்து நின்றவர் குட்டிச்சாமி. அவர் பேர் 1830 தான் பிறந்தார். கொஞ்ச நாள் கழித்து மெதுவாக அந்த ஆட்கள் நீங்களும் ஹிந்துக்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே ஒரு கோயில் கட்டி இவர் வந்து விஷ்ணுனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரே விஷ்ணுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, புத்தனே விஷ்ணுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க குட்டிசாமின்றவரை. இப்போ இவன் வந்து அது பெருசாக வைகுண்டநாதர் இப்போ இவன் சொல்கிறான் பார், என்னன்னு மோதியும் யோகிஜியும் ஆதித்யநாத் யோகியும் நரேந்திர மோதி ரெண்டு பேரும் விஷ்ணுடைய அவதாரம், வைகுண்டர் பிறந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் போராட்டம் இது கெட்டு போகுமோ என்னது பெருகுமோ அப்பொழுதெல்லாம் அக்கிரமம் பெறுமோ அப்பொழுதெல்லாம் நான் வருவேன். அப்போ நீ ஒரு சோறு தின்ற பச்சைமாளுக்கு பிறந்தவனாக இருந்தால் நீ சொல்லணும், 1830 பிறந்த குட்டிசாமி என்றவர் யாருக்கு எதிர்த்து போராடினார், வைணவர்களுக்கு எதிர்த்து போராடினார், பிராமணர்களுக்கு எதிர்த்து போராடினார். அப்போ பிராமணர்களுக்கு எதிர்த்து குட்டிசாமியை போராடணும் என்றால் நீ தானே சொன்ன அவர் வைகுண்டநாதர்னு, எங்கெல்லாம் பாவம் பெருகுதோ அக்கிரமம் பெருகுதோ அப்போ நான் வருவேன், அப்படி வந்தவர் தான் இந்த வைகுண்டநாதர்னு அகில திருட்டு. அப்போ அவர் எதிர்த்து போராடினது யாருக்கு, அவர் எதிர்த்து போராடினது பிராமணர்களுக்கு எதிர்த்து போராடினார். அப்போ அதுதானே அந்த அக்கிரமம் நிறைந்த உலகம். அப்போ யார் அக்கிரமக்காரர்கள், பிராமணர்கள் தானே, அவர்கள் தானே இவர் எதிர்த்தார். அவர் சொல்கிறது உனக்கு நாக்கு இல்லையா, கூசுமா நாக்கு உனக்கு, திருட்டு பய திருட்டு ராஸ்கல், நீ யாருக்கு கைக்குள்ளே செயல்படுகிற காசு பணத்துக்காக சொந்த குடும்பத்தையே நீ பொண்டாட்டியே விட்டு வச்ச வந்தானடா நீ. பெருசாக இவர் சொல்கிறார் நாடார் சொந்தங்களே, நாடாரை பற்றி தான் தெரியும் உனக்கு, நாடார்கள்னா சாணார்கள், 18 கீழ் ஜாதியில் ஒருத்தர் தீண்டத்தகாதவர்கள், பஞ்சமர்கள் அதுக்கு கீழே இருக்குது, பார்க்கக்கூடாதவர்கள் பிரித்து வச்சாங்க இவங்க பிராமணர்கள். இப்போ எல்லாம் இந்துக்கள் 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 கூட்டி சேர்க்குறாங்க, எதுக்கு, தங்களுடைய பழைய மனுநீதியை மனுஸ்மிருதியை உள்ளே கொண்டு வைக்கும்படிக்கு. இழந்து போன அந்த அதிகாரத்தை ஹிந்து விசுவாசம் என்று சொல்லி மறுபடியும் கொண்டு வரணும். அதற்கு எதிர்த்து நிற்கிற கிறிஸ்துவத்தையும் இஸ்லாம் ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை திரண்டு அட்டாக் பண்ணணும், அது போராட்டம் கொண்டு வரணும். இதுக்குன்னு கைக்குள்ளே செயல்படுகிற அந்த அர்ஜுன் சம்பத்தம்
அவனுக்கு நக்கிய வாயில் இருக்கிற எச்சை தின்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான் அந்த மணிகண்டன்றவனும் இந்து முன்னணின்னு சொல்கிறான். திருட்டு பசங்க இவங்க செஞ்சது என்ன? இதுக்கு இந்த கோயிலுக்குள்ளே நீ சொல்கிறிய, இன்றைக்கி நீ போயிட்டு வரைய கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உன்னுடைய முன்னோர்கள் இந்த 18 ஜாதியில் இருக்கின்ற இந்த முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா? நீ வழிபடுகின்ற கோயிலுக்கு இன்றைக்கி நீ கோயிலுக்குள்ளே படுத்துட்டு இருக்கேன்னு சொல்கிற இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே உனக்கு கால் வைக்க முடியாது. அது தெரியுமா உனக்கு? 1890 திருச்சூளை என்ற இடத்துல ஆரம்பித்த போராட்டம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயி 1933 திருவிதாங்கூரில் அது வந்து சட்டப்பூர்வமாக கேஸுக்குள்ளே போகுது. ஹைகோர்ட்டு கேஸுக்குள்ளே போய் அது அன்னைக்கு திவானார் இருந்த சிபி ராமசாமி ஐயர் அவர் கையில் போகுது. அது பிரியமானவங்களை பாருங்கள், இன்றைக்கி அவன் படுத்துக்கிட்டு சொல்கிறான் இந்த ஃப்ராடு மனித கழிவு தின்ற பண்ணுக்கு கூட கொஞ்சம் நன்றி இருக்கும். தங்களுடைய முன்னோர்கள் பெற்ற பாடுக்காக அவங்க ஒருபொழுதும் பிராமணருக்கு கூட்டி நிற்க மாட்டாங்க. இவன் பாரு இவன் என்ன செய்கிறான், நாடார்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு. அப்போ 1933 கோர்ட்டில் இருந்து ஆர்டர் போகுது. அன்னைக்கு திவான் யார்? திருவிதாங்கூர் திவான் சிபி ராமசாமி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெள்ளக்கார ஆளுக்கு செய்யும்போது இந்த பிராமணர்களெல்லாம் வெள்ளக்காரனுக்கு கைக்கூலியாக இருந்து நம்மளை காட்டு கொடுத்தவர்கள். இன்றைக்கு வெள்ளக்காரர்களை நம்மளை வச்சு ஒழிகன்னு சொல்லி வெள்ளக்கனை ஒழிக்க வச்சு இவன் ஆட்சி பிடிச்சி இப்போ இவருடைய ஆட்சி வரும்படிக்கு ஒரு காலத்தில் தள்ளப்பட்ட இவர்களெல்லாம் கையில் தூக்கி இந்த மாதிரி ஃப்ராடுகளை கைக்கூலியே வச்சுக்கிட்டு இப்போ அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வரும்படிக்கு. அப்போ இந்த 1933 கோயிலுக்கு போக வேண்டும் என்ற அந்த ரிட்டு, அந்த ரிக்வெஸ்ட்டு கோர்ட்டு மூலமாக போய் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். யார்? திவான். திவானுக்கு அடுத்தது கவர்னர் தான். அப்போ அந்த திவான் யார்? சிபி ராமசாமி ஐயர். அப்போ அந்த சிபி ராமசாமி ஐயர் வந்து அவங்களுக்கு அந்த சட்டம் மறுக்கப்படுகிறது. இல்லை, இது வந்து டிவைன் லா, அதாவது ஆவிக்கு ஆத்மீய சட்டம் இது. இவர்கள் கோயிலுக்குள் பிரவேசிக்க கூடாது. இவர்கள் கோயிலுக்குள் யார் இருந்தவர்கள்? இந்த 18 சாதி ஆள்கள் கோயிலுக்குள் பிரவேசித்தாச்சுன்னா அந்த கோயில் இருக்கிற கடவுள் அந்த விக்கிரகமே தீட்டுப்படும். ஏண்டா, ஒரு மனுஷன் கோயிலுக்குள்ளே பிரவேசித்தா அந்த கோயில் தீட்டப்படுற அளவுக்கு தான் விக்கிரகத்துக்கு இருக்குது, உன் கடவுளுக்கு சக்தி இருக்குது. அதை விட வேறு என்ன மானக்கேடுற வேணும்? இதெல்லாம் ஒரு கடவுளாடா இல்லை பிராமணர்களுடைய கெட்டு கதைன்னு உண்டாக்குனது. இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, அதே 1933 கேரளாவில் உயர்ந்த ஜாதின்றது ரெண்டு, ஒன்று நம்பூதிரி, இன்னொன்று நாயன்மார்கள் நாயர்கள். அதாவது பிராமணர்களும் நாயர்களும், நாயர் நாயர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களும் மற்றவர்களில் இல்லத்து பிள்ளைகள்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவங்க இந்த 18 ஜாதி ஆட்கள் இல்லை, இல்லத்து பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் வேலை செய்கிறதுக்கு தகுதி இருக்கிறவங்க. அவங்க கீழ் ஜாதிகள் தான். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12% இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் படி பார்த்தாச்சுன்னா இந்த ஈழவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பனை ஏறுறவர்கள். அப்புறமா தீயர்கள். இவங்களை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, இந்த கோயிலில் தொடக்க கிடைக்க அந்த மாதிரி கிளீனிங் வேலைக்கும் தேர் தூக்குறதுக்கு, அதுக்கு தான் இவங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பல்லக்கு தூக்கணும், தேர் தூக்கணும், கடவுள் தேரை தூக்கணும். அப்புறம் அந்த நம்பூதிரிங்க அவங்கெல்லாம் போகும்போது அவங்கள என்ன பண்ணோம், பல்லக்குன்னு சொல்லுவாங்க. 4 மூலையில் உட்காந்துட்டு இவர் சென்டரில் சேரில் உட்காந்துட்டு இருப்பார், தூக்கிட்டு போகிறது பேர் பல்லக்கு. அது தூக்குறதுக்குன்னு பயன்படுத்தினவங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க, அங்கே போராட்டம் பண்ணாங்க. இங்கே இவங்க போராட்டம் பண்ணுறாங்க, தமிழ்நாடோட இந்த போர்டரில் அவங்க அந்த பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு கோயிலுக்குள்ளே போகிற உரிமை தரலைன்னா, இது நடக்கிறது 1930 நடந்தது. அப்போ அந்த போராட்டம் பண்ணி நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிற 1936 சொல்கிறாங்க, எங்களை கோயிலுக்கு போக நீ விடாவிட்டால் நாங்கள் வந்து என்னது கிறிஸ்துவத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே
நீங்கள் உள்ளே பிரவேசித்தால் தீட்டு ஆகும், இது வந்து டிவைன் லா, இது வந்து விசுவாச ரீதியான சட்டம் அப்படின்னு சொன்ன அதே சிபி ராமசாமையர் என்ன பண்ணிட்டார், இவங்க 12% பேர் விட்டு போயாச்சுன்னா அப்புறம் இந்துக்கள் என்று சொல்லுகின்ற அந்த கூட்டம் குறைஞ்சிருமே, அவங்க மைனாரிட்டி ஆடுவாங்களே, ரெண்டாவது இது தூக்கிறதுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்களே, அப்போ என்ன பண்ணுறது, கிறிஸ்துவங்களை ஒரு காலத்தில் கிறிஸ்துவங்களை வச்சு தூக்க சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் அப்புறம் போயாச்சு, அப்புறம் இவங்களும் போயிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோயிலில் போகக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தாங்க. எதுக்கு, கடவுளை தொடுறதுக்கு கும்பிட்றதுக்கு இல்லை, கோயிலில் போய் தொழுதுட்டு நீ வரலாம், ஆனால் தேர தூக்கணும், பல்லக்கு தூக்கணும், இதுதான் விஷயம். இது நடந்திருக்கு ஒரு பக்கம், சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த இந்த திருவிதாங்கூர், இது நடக்கிறது வந்து ஆயில்யம் திருநாள்ன்ற ராஜா வர்ற அந்த காலம். இதுக்கெல்லாம் முன்னாடி 1750 மார்த்தாண்டவர்மான்னு ஒரு ராஜா இருந்தார் கேரள சரித்திரத்தில். இன்றைக்கி கேரளன்னு சொல்லலாம், இல்லைன்னா பழைய திருவிதாங்கூர் சரித்திரத்தில் இவ்வளவு மனிதனுக்கு கொடூரமாக மனிதனை நடத்தின ஒரு நெருக்கமானால் அது இந்த மார்த்தாண்டவர்மா தான். அது நீங்கள் அந்த தக்கலையில் இருக்கிற அந்த இது இருக்குது, அந்த என்ன சொல்கிறது, பேலஸ், அந்த பேலஸுக்குள்ளே போனால் இவனுடைய தாய் நாக்கு பிடுங்கி சத்து இருக்குது. ஏன்னா இவன் ராஜாவாக வரணுன்றதுக்காக இவனுடைய சகோதரர்களை கொண்டு வந்தவன் மார்த்தாண்டவர்மா, எல்லாம் இந்த பிராமண கூட்டம்தான். அப்போ அந்த மார்த்தாண்டவர்மா 1750 ஒரு சட்டத்தை கொண்டு வரான். வெள்ளக்காரன் வந்தது எப்போ, இந்தியாவுக்குள் வெள்ளக்காரன் சட்ட ரீதியாக அரசு ஆணை எடுக்கும்படி வர்றது 1757. தென்னிந்தியாவுக்கு கொச்சிக்கு அவன் வெள்ளக்காரன் நார்த்திலேருந்து வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு வர்றது 1795. 1750 மார்த்தாண்டவர்மா இந்த சட்டத்தை கொண்டு வரான். அப்போ இந்த ஃப்ராடு என்ன புதுசு நேற்று சொன்னால் மக்களே அப்படின்னா, 1750 மார்த்தாண்டவர்மா என்ற ஒருத்தர் என்ன பண்ண, அந்த ராஜா என்ன பண்ணா, இனிமேல் நானல்ல, இந்த பத்மநாப சாமி தான் ஆளுகை செய்யணும், நான் அந்த பத்மநாப சாமியுடைய, நீங்கள் நீங்கள் பார்க்கலாம், திருவனந்தபுரம் போனீங்கன்னா ஸ்ரீ பத்மநாப சாமி கோயில் ஒன்று இருக்குது, க்ஷேத்திரம் ஒன்று இருக்குது, அந்த ஸ்ரீ பத்மநாபனுக்கு நான் பிரதிநிதியை தவிர நான் ராஜாவல்ல, இங்கேருந்து புறப்படுவிக்கின்ற எல்லா சட்டமும் இது சாமி தருகின்ற சட்டம். அப்போ பாருங்கள் என்ன நேக்கு, எல்லாம் பிராமணனுடைய அந்த புத்தி பாருங்கள். அதனால் யாராகிலும் ராஜனுக்கோ ராஜனுடைய சட்டத்துக்கோ எதிர்த்து பேசினால் அது தேவ குற்றம், மன்னிக்கப்படாதது, அதுக்கு வந்து நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த ட்ரெஷர் 1750 ஜனவரி 3 அந்த ட்ரெஷரை, அதாவது நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா அந்த கோயிலில் பண்டாரம்னு எழுதியிருக்கோம், பண்டாரம் அதுக்கு அர்த்தம்னா உண்டியல்னு அர்த்தம், ட்ரெஷர், அது கம்ப்ளீட்டாக பத்மநாப சாமிக்கு பாதத்தில் வச்ச மாதிரி இவர் சாதா மனுஷனாக இருக்கிறார், ஆனால் ராஜா வந்து பத்மநாப சாமி, இவர் வந்து பிரதிநிதியாக ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களெல்லாம் அதை நம்பும்படி வச்சு என்ன பண்ணிட்டான், ஒவ்வொரு விஷயமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த 18 நான் முன்னே சொன்னேன்னு, சாணார், பறவர், இழவர், முக்குவர், கமாளர், புலையர், வாணியர், வண்ணார், காணி, அரையன், இப்படி கிட்டத்தட்ட 18 இருக்குது. அது நிறைய ஜாதிகள் இப்போ இருக்கலாம், கல்லரெல்லாம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லா ஜாதி பேரும் பயக்காட்டாக எனக்கு தெரியாது, தெரிஞ்சது நான் சொன்னேன். அப்போது இந்த மாதிரி ஜாதியை கொண்டு வர்றான், அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 1600 இங்கே நல்லா யோசிக்கணும், 1600 அந்த காலகட்டத்தில், அது 16 காலகட்டத்தில் போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வராங்க, பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னே போர்ச்சுகீஸ் வராங்க. போர்ச்சுகீஸ் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற மீன் பிடிக்கிற கூட்டத்தாரெல்லாம் கத்தோலிக்க, கிறிஸ்துவ கத்தோலிக்க மார்க்கத்துக்குள்ளே வழி நடத்துகிறாங்க, அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாகிடுறாங்க. ஆனாலும் அன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மாறினவர்களை இந்த ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 18 சமுதாயத்திலேருந்து நீங்கள் கிறிஸ்தவர்களானாலும், என்றைக்கு பாருங்கள், அன்னையிலேருந்து கிறிஸ்தவர் ஆனாங்க,
நீங்களும் இதே சட்டத்துக்கு உள்ளே இருக்கணும். இதே சட்டத்துக்கு இடுப்புக்கு மேலே துணி போடக்கூடாது. பறையர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது கேரளாவில், கேரளாவில் பறையன் அப்படின்வாங்க. அவங்க வந்து சூரிய வெளிச்சத்துக்கு கீழே வரக்கூடாது. சூரிய வெளிச்சத்தில் வரும்போது அந்த நிழல் பூமியில் பட்டால் இந்த பூமியே தீட்டுப்பட்டுருமா. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாங்க. நீ யூபியில் இந்த ஃப்ராடு சொன்னான்ல, அதாவது விஷ்ணுனுடைய அவதாரமாக யோகிஜி இருக்கிறன், இந்த யோகிஜி இருக்கின்ற யூபியில் ஜான்பூர்னு இடம் இருக்குது, JUNPUR ஜான்பூர். ஜான்பூர் என்ற அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே போய் அதனுடைய ரிமோட் ஏரியாக்குள்ளே நீங்கள் போனோம், அதாவது இந்த கீழ் ஜாதிகள் இருக்கின்ற இடத்துல போனால் அங்கே நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். 2019 நீங்கள் பார்க்கலாம், ஒரு கூட்டம் ஜாதியார்கள் அவங்க வந்து ஒன்று சூரியோதயத்துக்கு முன்ன நீ மார்க்கெட்டுக்கு வந்து போனோம், இல்லை சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகுதான் நீ வர முடியும். அப்படி இல்லைன்னா மத்தியானம் 12-12:30 போயிட்டு வரணும். ஏன்னா 12-12:30 நிழல் வந்து லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ முன்னே பின்னே போகாது, கரெக்டாக பூமியில் எங்கேயுமே நிழல் படாத ஒரு நேரம் இல்லைங்களா. அப்போ அந்த காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த ஒரு 1/2 hour, திருப்பி சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு இப்போ தான். ஏன்னா அவங்க நிழல் வந்து பூமியில் பட்டால் பூமி தீட்டுப்பட்டுமா, இப்பவும் இருக்குங்க. பேசுகிறான் இவன் ஹிந்துத்துவ மண்ணாங் கட்டின்னு பேசுகிறான். கோயிலுக்கு போன தாழ்த்தப்பட்ட ஸ்திரீகளை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் அவங்க பண்ணுறது. இவன் இங்கே உட்காந்து சொல்கிறான், இதெல்லாம் வெள்ளக்காரன் செஞ்சு, வெள்ளக்காரன் செஞ்சுதாடா இது, நீ காசு வாங்கி நக்கி தின்ற பிராமண பாப்பனர்கள் செய்த வேலைடா இது, இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கடா வட இந்தியாவில். நீ தென்னிந்தியாவில் அது கொண்டு வர பார்க்குற நீ. சரி பிரியமானவர்கள், அதை நான் வேறு விஷயத்துக்குள்ளே போயிடுது. அப்போ அந்த 1600 போர்ச்சுகீஸ்னால் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே, அதுக்கு ஒரு 200 முன்னாடியே போர்ச்சுகீஸுகளால் வழி நடத்தப்பட்ட மீன் பிடிக்கிறவர்கள் இந்த 18 ஜாதி ஆட்கள் எல்லாம் அன்றைக்கும் இருக்குது. அப்பவும் சட்டம் என்ன இருக்குது, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் மாறு மறைக்கக்கூடாது. அப்புறம்தான் வெள்ளக்காரம் வந்த பிறகு அந்த சட்டத்தை திருத்துறான். கிறிஸ்தவர்களுக்கு வந்து இது படாது, இது இந்துக்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு தான் கிறிஸ்துவர்களுக்கு குப்பாயம் என்ற ஒன்று தரிக்கலான்னு சட்டத்தை கொண்டு வர்றான். யார் போராடி, மிஷினரிகள் போராடி வெள்ளக்காரன் சட்டத்தை கொண்டு வர்றான். எந்த காலத்தில் நடக்கிற சட்டம் இது? போர்ச்சுகீஸ் காலத்தில் நடக்கிற சட்டம் இது. போர்ச்சுகீஸ் வரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்குது சதி இருக்குது. இவன் ஒரு தமிழனாக இருந்தால் அவன் வாயை திறந்து கேட்கணும். திருமுல்ல நாயக்கர் என்று பாண்டியராஜனை ஜெயித்த அந்த நாயக்கர் குடும்பத்தில் திருமுல்ல நாயக்கர் என்ற ராஜா இறந்து 1111 ஸ்திரீகளை உடன்கட்டை ஏற வைத்தார்கள் கீழ் ஜாதி ஆட்களை. இதெல்லாம் மறக்கணுமா? நாங்கள் நீங்கள் செய்த ஊர் கொடூரத்தையும் நீங்கள் அக்கிரமத்தையும் நாங்கள் மறக்கணுமா? என்னமோ ஹிந்து சொந்தங்களாம், எங்கடா இந்து சொந்தம், எங்கே இந்து சொந்தம்? இப்போ கூட போக முடியாது அநேக சர்ச்ச கோயிலுக்குள்ள. ஒரிசாவில் இருக்கிற ஜெகநாத் டெம்பிளுக்குள்ளே போக முடியுமா? முடியாது. இன்றைக்கும் அநேக 1000 கோயில்களுக்குள்ளே போக முடியாது. ஏன் இந்தியன் பிரசிடெண்ட்டு ராஜஸ்தானில் ஒரு கோயிலுக்கு போய் வாசப்படியில் உட்கார வச்சு அனுப்புனாங்களே, அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. நான் சொல்லணுமா? அது ஃப்ராடு உட்காந்து பேசுகிறான், திருட்டு ராஸ்கல். அப்புறம் ஒன்று சட்டம் இருந்தது, நீ கிறிஸ்துவங்களை ஆயாச்சுன்னா கிறிஸ்துவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது, ஒரு பனிஷ்மெண்ட். என்ன தெரியுமா? ஹிந்து கோயிலில், அதாவது இந்த ஸ்ரீபத்மநாபா கோயிலில் தேர் ரிப்பேர் பண்ணுறது அவங்க தான் பண்ணணும். மரத்தை சுமக்கணும், திருவிழா நேரத்தில் விளக்க சுமக்கணும்,
நீ கிறிஸ்துவனாயிட்டல அதுக்குன்னு இருந்தாலும் ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ளே போனாங்க. ஆனால் கிறிஸ்துவர்களும் அன்னைக்கு இது பண்ணக்கூடாது, மாற மறக்கக்கூடாத ஒரு காலம் அது நடந்தது. இது அதுக்கு பிறகு தான் 1750 ஜனவரி 3 மார்த்தாண்ட வாரமாக இந்த சட்டத்தை கொண்டு வரோம். என்னென்ன ஏன்னா எனக்கு பயமாகிடுச்சு, இங்கே டிப்பு சுல்தான் பெருகி இந்த பெருகிட்டு அவனுடைய சக்தி இந்த கர்நாடகத்திலேருந்து அங்கே போயிட்டுருக்கு. இன்னும் இவனாலாம் வந்து அட்டாக் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, பழைய காலத்தில் மாப்பிளலகலான்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு அவன் செய்த ஒரு வேலை, தன்னுடைய ட்ரெஷரெல்லாம் கொண்டு வந்து அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரூமில் போட்டு வச்சா. இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள், ரூம் ஏ, ரூம் பி, ரூம் 5A, ரூம் 5B சொல்லிட்டு உலகத்தில் அதிகமான ட்ரெஷர் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஜனங்களுடைய விஷயம் அது. அதுக்கு பிறகு என்ன செய்ய ஆரம்பித்தான் இவன் கொடுமைப்படுத்தின ஒவ்வொரு கொடுமையும் பாருங்கள். இந்த 18 ஜாதிகளை கொடுமைப்படுத்தின விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்னென்ன செய்தார் பாருங்கள். 1754 அவன் ஒரு விஷயத்தை கொண்டு வரான். என்ன விஷயத்தை கொண்டு வராரு? இராணுவ செலவுக்காக அந்த மார்த்தாண்டவாரமாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரான். என்ன சிஸ்டம் தெரியுமா? தலையிறவரி. தலையிறவரின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரான். அந்த சட்டத்தின்படி இந்த ஜாதி ஜனங்கக்கிட்ட இருந்து, 18 ஜாதி ஜனங்கக்கிட்ட இருந்து என்ன செய்கிறான்? வரி வாங்க ஆரம்பிக்கிறான். இப்படி வரி ஆரம்பித்தது 1807 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷம்தான் அதிகமாக வரி வசூலிக்கப்பட்ட இது. எதுக்கெல்லாம் வரின்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்திரீகளுக்கு முலவரி அப்படின்னா மார்பகத்தினுடைய எந்த அளவுக்கு அது பெருசாக இருக்கோ அதுக்கேற்றபடி வரி. ஏணி வரி. ஏணி வரின்றது நாடார்கள் தென்னை மரம் பனை மரம் ஏறுறவங்க இல்லையா. இப்போ தென்னை மரத்தில் ஏறுறதுக்கு ஏணியை கொண்டு போவாங்க. அப்போ ஏணியை பயன்படுத்தினா அதுக்கு ஒரு வரி. அதுக்கப்புறம் கயிறு வரி. அப்படின்னா காலில் கயிறை போட்டு தலையிலெல்லாம் வீழாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் அதை இழுத்துக்கிட்டு மேலே போவாங்க, அதுக்கு ஒரு வரி. எத்தனை தென்னை மரம் ஏறினியோ அதுக்கு ஒரு வரி. காத்தோட்டமான வீட்டில் வசித்தால் அதற்கு ஒரு வரி. ஓடு வீட்டில் நீ வசித்தால் அதற்கு ஒரு வரி. திருமணம் பண்ணால் அதற்கு ஒரு வரி. அதிகமான ஆண் பிள்ளைகள் இருக்குமானால் அதற்கு ஒரு வரி. என்னென்ன வரிங்க? இந்த தாழ்த்தப்பட்ட இந்த சமூகத்தை அப்படி கொடுமைப்படுத்தி ஆண்டாங்க இந்த பிராமணர்கள். இந்த ஃப்ராட் இன்னைக்கு அவங்களுக்கு கைக்கூலியாக பிடிக்கிறான். இப்படி வரி பணத்தில் ரெக்கார்டு வந்து 1807 அந்த ஒரு வருஷம் மட்டும் அந்த காலத்தில், 1807 அந்த காலத்தில் அந்த ஒரு வருஷம் அவன் பிரித்த வரி எப்படி எவ்வளோ கேட்டிங்கன்னா 88,000 ரூபா அன்னைக்கு அவன் எடுத்துருக்கிறான். அது இந்த காலத்தின்படி எத்தனை 1000 கோடின்னு நினச்சிருக்கோங்க. 88,000 ரூபா ஜனங்கக்கிட்ட இருந்து புழிஞ்சு அந்த ரத்தத்தை புழிஞ்சு குடிச்சிருக்கிறான். இதை தாங்க முடியாது. அநேக இந்த 18 ஜாதியில் இருக்கிறவங்க திருநெல்வேலிக்கு போனாங்க. ஏன்னா அது வந்து வேறு மாகாணம். அங்கு வந்து இந்த மார்த்தாண்டவர்மாவுடைய ஆட்சி கிடையாது, அங்கே போனாங்க. அது மட்டுமல்ல, பிராயச்சித்த வரின்னு கொண்டு வந்துட்டாங்க. என்னது பிராயச்சித்தம்? நீ சட்டத்தை மீறினால். என்ன சட்டம்? செருப்பு போடக்கூடாது, அப்போ செருப்பு போட்டால் வரி. கொடை பிடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஸ்திரீங்க ஆம்பளைங்க வராங்களே, மாறுதான் மறைக்கக்கூடாது. அப்போ வெயில் அடிக்குதுன்னு கொடையில் அப்படி மறைக்கிறேன்னா கொடை பிடிக்கக்கூடாது. நீ பிடிச்சா தானே மறைப்ப. கொடை பிடிச்சா அதுக்கு ஒரு ஒரு ஃபைனு. ஆபரணம் போடக்கூடாது, தங்கத்தில் எதுவுமே நீ போடக்கூடாது. தாலி கட்டக்கூடாது. ஓலை வீடு தான் கட்டணும். அப்படி நீ ஓடு வீடு கட்டினா அதற்கு ஒரு ஃபைனு. வீடை வீடுன்னு சொல்லக்கூடாது. நீ குடிசின்னு தான் கொடு, என்னது குடிசி தான் சொல்லணும், குடிசைன்னு தான் சொல்லணும். நீ சோறுன்னு சொல்லக்கூடாது, கஞ்சின்னு தான் சொல்லணும். செருப்பு போடக்கூடாது. நீ
இதெல்லாம் போட்டாச்சுன்னா பிராய்ச்சித்த வரின்னு இன்னொரு வரி இருக்குது. எப்படிங்க மனுஷன் வாழ்வான்? இது இல்லாத இன்றைக்கு பொள்ளாச்சியில் நடந்தது போல் பயங்கரமாக நடந்திருக்கு. அதுக்குள்ள சரித்திரத்தை சொல்லி 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 போயிட்டே இருக்கலாம். அதுதான் கேரளாவில் நங்கேலி என்ற பெண்ணு தான் என்ன செஞ்சா, அவருடைய மார்பகம் பெருசாக இருக்குன்றதுனால வரி கேட்ட உடனே எனக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவளுடைய வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய ரெண்டு மாரையும் அறுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தா. இது போய் ராஜானு கொடுன்னு அங்கே ரத்தம் போய் செத்துட்டாவே. அதுக்கு பிறகு தான் குப்பாயம் போடலான்னு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. தலையில் துணி போடக்கூடாது வெயிலில் போகும்பொழுது. இப்படி பலவிதமாக வீட்டில் அறிவாக இருக்கக்கூடாது. இவங்க வந்து அறுவடைக்குன்னு போனோம், நெல் அறுவடை செய்கிறது போனால் இடம் எல்லாம் பிராமணர்கள் தான். அத்தனை இந்தியாவில் இருக்கிற அத்தனை நிலமும் உயர்ந்த ஜாதி பிராமணர்களுக்கு தான். மற்றவங்களுக்கெல்லாம் போகியம்னு சொல்லுவாங்க, நீ செஞ்சு கொடுத்துடணும் இல்லை கூலிக்கு செஞ்சு கொடுத்துடணும். அப்போ அறிவாகும்போது உன் வீட்டில் நீ வைக்கக்கூடாது. பயம், வீட்டுக்குள்ளே அறுவை வச்சாச்சுன்னா நாளைக்கு அந்த அறுவை எடுத்துகிட்டு வெட்ட வந்தானா, அப்போ வரும்போது அறுவை அவன் கொடுப்பான். மண்வெட்டி வீட்டில் வைக்கக்கூடாது நீ. அப்போ நீ வீடை நீ சரிப்படுத்தினா வீட்டில் மண்வெட்டி இருந்தால் அதற்கு ஒரு பிராய்ச்சித்த வரி, அருவாக இருந்தால் பிராய்ச்சித்த வரி. மாடு வளர்த்தனா எத்தனை மாடு இருக்கோ அதுக்கேற்றபடி ஒரு வரி. தாலி கட்டக்கூடாது, அப்படி நான் தாலி கட்டுவேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வரி. இப்படி அதாவது அதனால்தான் விவேகானந்தர் அந்த இந்த கேரளாவை பார்த்துட்டு சொன்னால் இது பைத்தியக்காரங்களுடைய ஒரு நாடுன்னா. புரியுதுங்களா? இந்த மாதிரி நடக்கும்பொழுது தான் 1822 கூட சொல்லலாம். அப்போ தான் முதல் தோல் சீலை மறுப்பு போராட்டம் நடக்குது. கல்குளத்துலேயும் அது அப்படியே இரணியல் வரைக்கும் போயிடுச்சு. அந்த போராட்டம் பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டம் நடக்கும்பொழுது தான் 1830 குட்டிசாமின்றவர் பிறந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த விஷயத்தை. அந்த குட்டிசாமி வந்து உயர்ந்த ஜாதி பிராமணர்களுக்கு எதிர்த்து போராடினவன், பிராமணர்கள் சட்டத்தை எல்லாம் உடைத்தவர். நீங்கள் செருப்பு போட வேண்டும், தாலி கட்ட வேண்டும், மாறு மறைக்க வேண்டும், கொடை சூட வேண்டும், வீட்டில் வசிக்க வேண்டும், இப்படி எதெல்லாம் செய்யக்கூடாது பிராய்ச்சித்த வரியம் என்று சொன்னாங்களோ அதற்கெல்லாம் எதிர்த்து போராடினவர் தான் 1830 பிறந்த குட்டிசாமி என்றவர். இன்றைக்கு அவருக்கு ஒரு கோயிலை கட்டி சமஸ்கிருதத்துக்குள்ள அவரை கொண்டு வந்து அவர் வந்து ஒரு விஷ்ணுனுடைய அவதாரம் என்று சொல்லி எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு பாருங்கள். அவர் வந்து வைகுண்டநாதர், அவர் சொல்லலை, இவங்களாம் அவர் வைகுண்டநாதர், லோக என்னது உலக திருட்டு வைகுண்டநாதர் அப்படின்னு சொல்லி விஷ்ணுடைய அவதாரம்னு சொல்லியாச்சு. எப்படி அதை சொல்லி அவங்க வாய முடியாச்சு. இப்படி ஒன்று ஒன்றும் இவங்க பொய்ப்பித்தலாட்ட சொல்லி ஜனத்தை ஏமாத்தினாங்க. அவருடைய பெரிய ஒரு ஸ்லோகன் இருக்குது, என்னது, உரிய சம்பளம் வாங்காமல் உயர் ஜாதிகளுக்கு வேலை செய்யாதீர்கள். என்னது, உரிய சம்பளம் வாங்காமல் உயர் ஜாதிகளிடத்தில் நீங்கள் வேலை செய்யாதிருங்கள் என்றுதான் அந்த குட்டிசாமி என்றவருடைய பெரிய புகழ்பெற்ற ஒரு ஸ்லோகன் அவருடைய இது. அவங்கள இவர்களால் ஜெயிக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரே வழி அவரை விஷ்ணுடைய அவதாரம் சொல்லிட்டு வைகுண்டநாதர் சொல்லிட்டு அவரே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார், யார் வேணாலும் பூஜை செய்யலாம், நீங்கள் தான் கடவுள் சொல்லி அந்த கோயிலுக்குள்ளே கண்ணாடி வச்சிட்டார். நீங்கள் போய் கண்ணாடியில் பார்த்து உங்களை தான் தெரியும், நீங்களும் உங்களை பூஜை பண்ணிங்க, யார் வேணாலும் பூஜை பண்ணலாம்டா. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்குன்னு ஒரு கோயிலை கட்ட வச்சு கும்பிட பண்ண வச்சுட்டாங்க. இந்த ஃப்ராடுங்க இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய கோயில் ஆகிடுச்சு. அவர் அப்படி இல்லைன்னு சொன்னவர் அவர். அவர் பேர் குட்டிசாமி. அப்படி தான் புத்தனையும் இவங்க பண்ணிட்டாங்க. புத்தர்களை அழித்து கொன்று பார்த்துட்டாங்க. புத்த பதத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, ஹீனயானம் மகாயானன் யானன்னு. அதுக்குன்னு இந்த பிராமண ஆயிர கூட்டத்திலேருந்து கொஞ்சம் பேர் புத்தருக்குள்ளே போய் அதை பிரித்து புத்தர்களை கொன்னுட்டு கடைசியில் இன்னும் பிரச்சனை தீரா அவங்களையும் நான் இந்துக்கள் ஆக்கலான்னு சொல்லிட்டு புத்தனை வந்து விஷ்ணுடைய அவதாரம்ன்ட்டான். யார் யார் இவங்களை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவதாரம் ஆரம்பிச்சிட்டாங்க.
இவ புத்தர்கள் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயோ நான் நீயும் நானும் ஒன்று தானே, புத்தனுடைய அவதாரம் வந்து விஷ்ணுடைய அவதாரம் தானே புத்தன், எப்படி? அதே மாதிரி இந்த குட்டிசாமின்றவர் ஆரம்பித்து இவங்க உயர் ஜாதிகளுக்கு எதிர்த்து போராடும்படி 1830 பிறந்தவர் ஆரம்பித்து அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாகி அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு சமுதாயமாக வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதில் ஒரு கல்படம் கொண்டு வந்து அது விஷ்ணுடைய அவதாரம்னு சொல்லி அதை அப்படியே ஆக்கி அதை அப்படியே மூடி வச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் இவன் கைக்கூலி, இவனெல்லாம் செருப்பில் அடித்து பீ தொட்ட செருப்பில் அடித்த கூட உனக்கு அறிவு வராது, நக்கி தின்றவன் பார்ப்பனுடைய காசு. அப்போ அந்த வைகுண்டர் காலத்தில் அந்த வைகுண்டர் என்ற அந்த குட்டிசாமி கால அவர் இப்படி வர்றதுக்குள்ள பெரிய காரணம் என்ன, 1822 நடந்த சிலை மறுப்பு போராட்டத்தினுடைய மற்ற விஷயங்கள். இவர் பிறந்தது 1830, அப்புறம் இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்து கொண்டு வருகிறார். அன்னை இவர் வாலிபராக இருக்கும்போது அநேக விஷயம் நடக்குது. அப்போ இவருடைய பேச்சு கேட்டு இந்த சீலை மறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஸ்திரீகளை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அநேக ஸ்திரீகளை கெட்டி அவர்களுடைய மார்பகத்தை ரெண்டையும் அறுத்து போட்டு கொலை செஞ்சுருக்காங்க இந்த பிராமணர்கள். வெள்ளக்காரனை செஞ்சான் இதெல்லாம், சொல்லுடா திருட்டு ராஸ்கல் நீ சொல்லு, இதெல்லாம் வெள்ளக்காரனை செஞ்சான், வெள்ளக்காரன் செய்ய சொன்னான்னா? இதுக்கெல்லாம் வெள்ளக்காரன் வந்ததே 1795 தான், திராவங்கூருக்கே வராரு. 1835 தான் மக்கையில் வரார். 1830 குட்டிசாமி பிறக்கிறார். 1822 முதலாம் சீலை தோல் சீலை மறு போராட்டம் நடக்குது. இவன் சொல்கிற பொய்யிக்கு தமிழ் சொந்தங்களே உஷார், இந்து சொந்தங்களை நீங்கள் உஷார், இந்த முறை நீங்கள் பிஜேபி ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா இந்த மனு நீதி மறுபடியும் கொண்டு வந்து வைப்பாங்க. ஆனால் சீலை மாறு காட்டணும்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க கை வைக்க போகிறது ரெண்டு விஷயம், ஒன்று எஜுகேஷன், அடுத்து தான் நீட்டு வந்திருக்கு. கல்வியை கல் வச்சு மறுபடியும் குருகுல சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க, மறுபடியும் சத்து என்ற விஷயத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. உடல்கட்டை ஏறுவது, பாலி யோகா நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னோம் ராஜஸ்தான் எலெக்ஷனில், அதை ஒரு வாக்குதானமே கொடுத்தான் இவனுடைய அந்த யோகி, விஷ்ணுடைய அவதார யோகி. அநேக ஸ்திரீகளை யாரெல்லாம் மார்மறைச்சாங்களோ அவர்கள் கர்ப்பிணிகள், அந்த ஸ்திரீகளை மாட்டுக்கு பதிலாக ஏருள் பூட்டி அடிஞ்சு ரத்தம் போகும்படி ப்ளீடிங் வந்து சத்தார்கள் நிறைய ஸ்திரீகள். இந்த பிராமண கொடூரர்கள் செய்தது யாரை, நாடார்களை, சாணார்களை. சாணார் தான் நாடார்களானுங்க, சாணார்கள் மற்ற நான் சொன்ன எல்லா விபாகமும் அந்த மாதிரி கொடூரம் பண்ணதுக்கு கைக்குள்ளே நிற்கிறான் இவன். அவன் பேருனா வெள்ளக்காரன் செஞ்சானா, வெள்ளக்காரன் எங்கடா செஞ்சான் இது, வெள்ளக்காரன் இதுக்கு எதிர்த்து நின்று சமத்துவத்தை கொண்டு வந்தான். இப்போ நீ சரித்திரத்தையே புரட்டுறீங்க. நீங்கள் எப்படி காந்தியை கொல்லும்போது அவர் வந்து ஹே ராம் ஹரே ராம்னு சொல்லிட்டு சத்துட்டார், இப்போ என்ன சொல்கிறீங்க காந்தி வந்து தேச துரோகின்றீங்கல்ல, அந்த மாதிரி மகாத்மா காந்தியில அவன் தேச துரோகி, மகாத்மா வந்து கோட்ஸேன்றீங்கல்ல, சரித்திரத்தையே பிரட்டுற ஃப்ராடுங்க நீங்க. அதுக்கப்புறம் இந்த போராட்டமெல்லாம் நடந்து 1859 ஜூலை 26 தான் சட்டம் வருது. நாடார் ஸ்திரீகளும் இந்த 18 ஜாதிகளும் கிறிஸ்துவர்கள் குப்பாயம் என்று போடுகிறது போல தங்கள் மாறை மறைக்கலாம்னு. ஏன் தெரியுமா, அது மக்களே கொண்டு வர்றான். ஏன்னா அவர் சமஸ்தானத்துக்கு வருவதே மேயர வருவதே 1830 அவர் கொண்டு வரார் அந்த சிஸ்டத்தை. ஏன் 1865 இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1835 தான் மக்களே வரார் கவர்னராக வந்து இந்த நாடினுடைய போக்கையும் அரசியலையும் எல்லாம் அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சட்டத்தை கொண்டு வரார், இது இல்லை இதெல்லாம் நடக்காது இந்த விஷயம், எல்லா ஸ்திரீகளும் தாழ்த்தப்பட்ட எல்லா ஸ்திரீகளும் குப்பாயம், கிறிஸ்துவ ஸ்திரீகள் அணிவது போல குப்பாயத்தை நீங்கள் அணியலான்னு. ஆனால் அதில் ஒரு முற்றுப்புள்ளி, என்ன முற்றுப்புள்ளி இருந்தாலும்
மாற மறக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்த உடனே அதில் இவங்களுடைய ஒரு இது, பிராமண ஸ்திரீகளும் நாயர் ஸ்திரீகளும் தரிக்கிறது போலையுள்ள மேல் சீலை நீ தரிக்கக்கூடாதுன்ட்டான். அதாவது இந்த காலத்தில் இருக்கிறது போல் பிளவுஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது தரிக்கக்கூடாது, குப்பாயம்னு தான் போடணுமா, அதாவது கழுத்துக்கு ஒரு ஓட்டை ரெண்டு கை அப்புறம் உடம்பெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி. இவங்க பிளவுஸ்ன்னு நீங்கள் போடுறாங்களா அந்த மாதிரி தரிச்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், அது நீங்கள் போடக்கூடாதுன்ட்டான். அதுவும் மக்கையில் சொன்னதாடா திருட்டு பையா. அப்படி தான் இந்து சொந்தங்களே, நாடார் சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே, இதுதான் நாடார்களை பற்றியுள்ள ஒரு சரித்திரம் சிறிதாக நம்ம பார்க்கக்கூடியது. இது விவரமாக பார்க்க வேண்டுமென்றால் நீங்களுக்குள்ள புத்தகங்கள் படிக்கலாம். இது எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பிராமண கொடுமைகள், அவங்க செய்த கொடூரங்கள் ஒன்று ரெண்டு அல்ல, இவன் எல்லாம் வெள்ளக்காரன் செஞ்சா வெள்ளக்காரன் செஞ்சான்னு இருக்கு. எங்கே வெள்ளக்காரன் செஞ்சான் நல்லா யோசிங்க. 1750 மார்த்தாண்டவர்ம ராஜாவாகி வந்து தான் இந்த வரி சிஸ்டத்தை கொண்டு வந்தான். 1750 1600 தான் போர்ச்சுகீஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்துவங்களெல்லாம் மீன் பிடிக்கிறவங்களெல்லாம் கிறிஸ்துவங்களை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்திரீகள் யாரும் மாறு மறைக்கக்கூடாது, உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற சிஸ்டம் கேரளாவில் தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா இந்தியாவிலையும் இருந்தது. இது இன்றைக்கி நம்ம இந்தியான்னு சொல்லுகின்ற இந்தியா அன்றைக்கு இல்லை. எங்கெல்லாம் பிராமணர்களுடைய ஆளுகை இருந்ததோ அந்த இடத்துலலாம் இருந்தது மாறு மறைக்கக்கூடாதுன்னு. முக்கியமாக நம்முடைய தென்னிந்தியாவில் பயங்கரமாக இருந்தது இந்த விஷயம். வட இந்தியாவில் கேட்கவே வேண்டாம், அவங்களுடைய அட்டூழியம் இதுக்கும் மேலே இருந்தது, சொல்ல முடியாத மாதிரி இருந்தது. இன்றைக்கும் நடக்குது, இன்றைக்கும் அங்கே இந்த மாதிரி போராட்டத்துமே நடத்தலையே அவங்க. அவங்க எங்கே போராட்டம் நடத்துகிறாங்க, போராட்டம் நடத்த விட்டுறாங்க, இன்றைக்கி அடித்து உதைக்கிறாங்களே அவங்க. நீங்கள்லாம் டிவியில் பார்த்தீங்கல்ல, கையை கட்டி பின்னாடி இருக்கிற ட்ரௌசரை கழட்டி ஆம்பளைங்களை அடிக்கிறது, அதெல்லாம் நெட்டில் டிவியில் வரல, ஆனால் இது டிவியில் வரல, அதனால தான் அதை காட்டினேன். ஆனால் தமிழ்நாடு சவுத் கேரளாவில் அந்தளவுக்கு நடக்கலை. ஆனால் இது வாசித்தாலே நம்முடைய ரத்தம் கொதிக்கும். பிராமணர்களை கையில் கிடச்சா என்ன செய்யணும்னு இருக்கும் அந்த மாதிரி அந்த பிராமணனுக்கு கைக்குள்ளே நிற்கிறான் இவன். இந்த உண்மையெல்லாம் மறைச்சி அப்போது 1800 தான் முதல் தோல் சீலை மறுப்பு போராட்டம் இருக்கிறது. 1856 தான் நீங்கள் தோலை மறைக்கலான்ற சட்டம் வருது. 1835 தான் மக்களாகவே வரார் கேரளாவுக்கு, இந்த ஃப்ராடு சொல்கிறான் மக்களை தான் செஞ்சான்ட்டான். இவனை எது எந்த தொட்டில் செருப்பில் அடிக்கணும் நீங்களே யோசிங்க, நீங்களே இவன் மேலே ஆக்ஷன் எடுங்க, நாடார் சொந்தங்களை நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. இவன் இந்த பிராமண கைக்குலிக்கு பொய் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால, உண்மை பேசினா பரவாயில்ல, இவன் பொய் பேசுறதுனால நாடார் சொந்தங்களே, நாடார் ஹிந்து சொந்தங்களை நீங்கள் இது கேட்பீர்களானால் நீங்கள் தான் இவனை செருப்பில் அடிக்கணும், ஏண்டா பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இவன் இதிலிருந்து என்ன தெரியுது, இவன் பிராமண பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கைக்கூலிவன். இவன் நாடார்களுக்காகவோ ஹிந்து சொந்தங்களுக்காகவோ அல்ல, தமிழ் சொந்தங்களுக்காகவும் அல்ல. அப்படி இருக்குமானால் இவன் பொள்ளாச்சி விஷயத்துக்குன்னு பெரிய வாய் திறந்து பேசியிருக்கணும், குரலை கொடுத்துருக்கணும், அனித சத்தப்ப குரல் கொடுத்துருக்கணும், ஸ்டெர்லைட்டுக்குன்னு குரல் கொடுத்துருக்கணும், நீட்டுக்குன்னு குரல் கொடுத்துருக்கணும். எதுக்கு இவன் வாய் திறந்துருக்கலாம், அந்த மீத்தேன் விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கணும், கதிராமங்கலத்துக்கு குரல் கொடுத்துருக்கணும், எதுக்காவது குரல் கொடுத்துருக்குறான்னா, இவனுக்கு ஒரே வாய் பிராமணங்கிட்டேருந்து காசு வாங்குகிறான், ஆர்எஸ்எஸ்காரங்கிட்டேருந்து காசு வாங்குகிறான், பிஜேபிக்காரன் காசு வாங்குகிறான், உன்னுடைய டியூட்டி கிறிஸ்துவரில், எது நடந்தாலும் கிறிஸ்துவங்களை சொல், இதுக்கு தான் நீ, எது நடந்தாலும் கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லீமையும் சொல், அந்த வரலாறே மாற்று, அதுக்கு தான் அர்ஜுன் சம்பத்து, நீ அவனுக்கு கைக்குலியாரு, நீங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு கைக்குலியாருங்க, ஓட்டு பேங்க் ஆக்குங்க. பிரியமானவர்களே, நான் சொன்னதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது, சரித்திரம் இருக்குது, இவங்க சொல்கிறதுக்கு ஒரு சரித்திரமும் இல்லை, இதெல்லாம் காவிகள் மாற்றுகின்ற சரித்திரம், இதெல்லாம் காவிகள் மாற்றுகின்ற அவங்களுக்குன்னு மகாத்மா காந்தியை திருடனாக்கி கொலையாளியான கோட்ஸையை மகாத்மா வாக்குறது போல் இவங்க செய்கிற சரித்திரம். 9 அவதாரத்தில் இருந்த கிருஷ்ணன் 8 தள்ளி, 8 இருந்த பலராமனை தூக்கி அடித்து புத்தனை தன்னுடைய அவதாரமாக மாற்றின சரித்திரம். 1830 குட்டிசாமி என்றவர் இந்த பிராமணர்களுக்கு எதிர்த்து போராடினவன்,
உயர் ஜாதிகளுக்கு உயர்ந்த கூலி கிடைச்சாதான் நீ வேலை செய்யணான்னு சொல்லி, செருப்பு போடுற தாலி கட்டுற இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யடான்னு சொல்லி உயர்ந்த ஜாதிகளுக்கு எதிர்த்த மாதிரி, சவர்ணர்களுக்கு எதிர்த்த மாதிரி போராடின போராளி குட்டிசாமி. இந்த கூட்டத்துக்குன்னு ஏமாத்துறதுன்னு குட்டிசாமி என்ன பண்ணிட்டாங்க, வைகுண்டன்னு சொல்லிட்டு விஷ்ணு அவதாரம் சொல்லிவிட்டு அவங்கள ஏமாற்றிட்டாங்க. நீங்களாக இந்த ஏமாற்றத்துக்குள் விழாதிருங்க. பிஜேபி வந்துடுச்சு, மறுபடியும் இப்போ சொல்கிறதில்ல பேச்சை மாற்றுவாங்க. ஜாகிரதை ஜாகிரதை. வாய்ப்பு தந்ததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.